சான்றோர் நிறைந்த சபைக்கு என் பணிவான வணக்கம். கம்பனில் ஒரு விடை, இதுவே என் தலைப்பு. அப்படியானால் எது கேள்வி? அந்த கேள்விக்கு எது விடை? இறைவன் இருக்கிறான் என்னும் கருத்து என்று எழுந்ததோ அன்றே இறைவன் இல்லை என்னும் கருத்தும் எழுந்துவிட்டது. இறைவன் இருக்கிறானா? இருந்தால் அவன் எங்கே இருக்கிறான்? இதனை கேள்வியாய் எழுப்புவோர் நாத்திகர், தேடலாய் மேற்கொள்வோர் ஞானியர். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்கிற வள்ளுவர். கம்பன் கடவுள் வாழ்த்து பாடலிலேயே உலகம் யாவையும் தாமுள வக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண்நாங்களே என்று தொடங்கி மெய்நெறி நன்மையின் பாதம் அல்லது பற்றினர் பற்று இலார் என்று முடிக்கிறார். முடிக்கிறான் என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் கேள்வி அங்குதான் எழுகிறது. அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண்நாங்களே, அந்த அவர் எவர்? மெய்நெறி நன்மையின் பாதம் அல்லது பற்றிலர் பற்று இலார், அது எவருடைய பாதம்? இந்த கேள்விகளுக்கு கம்பன் மிக தெளிவாக நேரடியாக ஒரு பதிலை தருகிறார். நாம் யுத்த காண்டத்தின் கடவுள் வாழ்த்து பாடலை பார்ப்போம். ஒன்றே என்னின் ஒன்றேயாம், பல என்று உரைப்பின் பலவேயாம், அன்றே என்னின் அன்றேயாம், ஆமே என்னின் ஆமேயாம், இன்றே என்னின் இன்றேயாம், உளது என்று உரைக்கின் உளதேயாம், நன்றே நம்பி குடி வாழ்க்கை, நமக்கு இங்கு என்னோ பிழைப்பு அம்மா. இந்த வாழ்த்து ஆதியில் நாம் கடவுள் வாழ்த்தை படிக்கின்ற பொழுது நம் மனதில் எழுந்த கேள்விகளுக்கு துணை சேர்ப்பதாக வலு சேர்ப்பதாகவே தோன்றுகிறது. இந்த ஒன்று, பல, அன்றே, ஆமே, இன்றே, நன்றே என்று குறிப்பிடப்படுகிறதே, அது எது? இந்த கேள்விகளுக்கு விடைகளை உணர முற்படும் பொழுது நாம் கம்பனை இன்னும் ஆழமாக படிக்க வேண்டி வருகிறது. கடவுள் கொள்கையை நிலைநாட்ட கம்பன் இரண்டு பாத்திரங்களை மிக ஆழமாக படைக்கிறான். ஒருவன் கல்விக்கடல் என்று காப்பிய நாயகனாலேயே புகழப்பட்ட மாருதி, மற்றொருவன் பிரகல்லாதன். பிரகல்லாதன் குழந்தையாயிற்றே. நாம் எதிர்பார்க்கும் கல்வியும் கேள்வியும் அவன் வயதில் பெறுவது இயலாத காரியம் ஆயிற்றே. இன்னும் சொல்ல போனால் அவனுக்கு எழுத்து அறிவிக்க தொடங்கிய உடனேயே பிரச்சனை தோன்றிவிட்டதே. அப்படியானால் பிரகல்லாதனை அனுமனுக்கு இணையாக கம்பன் சேர்த்து பேசுகிறானே ஏன்? இதற்கு நம் முன்னோர்கள் ஒரு தெளிவான விடையை நமக்கு தருகிறார்கள். ஒரு உயிர் சங்கிலி தொடர் போல பல்வேறு பிறப்புகளை எடுக்கிறது. பல பிறப்புகளில் முழு வளர்ச்சியை பெற்றவர்கள் தம் இறுதி பிறவியில் முன் பல பிறவிகளில் அறிந்தவற்றை இளமையிலேயே ஓதாது உணர்ந்து விடுகின்றனர். எனவேதான் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து என்று வள்ளுவன் எழுதுகிறான். இதனை மெய்ப்பித்தவர்கள் ஞான சம்பந்தரும் நம்மாழ்வாரும். எனவேதான் பிரகல்லாதன் மூலம் தமது கடவுட் கொள்கையை நிலைநாட்ட முடிவு செய்கிறான் கம்பன். அதற்கு காரணம், ஒன்று, அவன் ஓதாது உணர்ந்தவன். ஓத வேண்டுவது இல்லை, என் உணர்வினுக்கு ஒன்றும் போதியாததும் இல்லை என்று பேசுகிறான் பிரகல்லாதன். மற்றொன்று, இரண்யன் வதை படலம் மூல நூலான வான்மீகத்தில் இல்லாத கம்பனும் இலக்கிய தனி அரசாட்சி. அது அவன் கடவுட் கொள்கையை நேரடியாக பேச முடிவு செய்து அதற்காகவே சேர்த்து கொண்ட ஒரு பகுதி. காலம், இடம், கருவி குறித்து கம்பன் பகிரங்கமாக வெளியிட்ட அறிக்கை. நான் என்ன சொல்ல முற்படுகிறேன் என்று குறியீடாக பேசாமல் அவன் பட்டவர்தனமாய் பேசிய பேச்சு. எது கேள்வி? அவர் தலைவர், அவர் எவர்? அந்த ஒன்று எது, பல எது? அது எங்கு உள்ளது? அது கண்ணுக்கு புலப்படுமா? எப்பொழுது புலப்படும்? காலம், இடம், கருவியின் அடிப்படையில் இரண்யன் வதை படலத்தின் மூலம் இந்த கேள்விகளுக்கு நேரடியாக பதிலை வைக்கிறான் கம்பன். படலத்தின் முதல் பாடலிலேயே இரண்யனின் முழு வலிமையையும் காட்டிவிடுகிறான். அது வெறும் உடம்பின் மிருகபலம் மட்டும் அன்று, அறிவின் மிருகபலத்தையும் அடிப்படையாக கொண்டது. மற்ற அண்டத்தும்
தம்பெயரே சொல வாழ்ந்தான் இரண்யன். சர்வாதிகாரியான இரண்யன் அனைவராலும் தன்னாமமே சொல்லப்பட வேண்டும் என்னும் பேராசையும் கல்வி முறையையே திருத்தி விடுகிறான். வேதங்கள் இப்போது இரண்யாய நமக என்கிறதாம். கல்விக் கொள்கையில் கை வைக்கும் அரசியல் இரண்யன் காலத்திலேயே தொடங்கிவிட்டது போல. இரண்யன் மரணத்தை வெல்ல நினைக்கிறான். எப்படி? காலம், இடம், கருவி ஆகிய காலன் வரும் மூன்று வழிகளையும் அடைத்து விடுகிறான். எப்படி? மண்ணிலும் வானிலும் சாகிலன், நீரிலும் நெருப்பிலும் சாகிலன், உள்ளிலும் புறத்திலும் சாகிலன், பகலிலும் இரவிலும் சாகிலன், மனிதர்களாலும் விலங்கினாலும் சாகிலன், படைக்கலங்களாலும் சாகிலன், முனிவர்கள் முதலானோர் விடுக்கும் சாபமும் அவனை சாராது. மகனான பிரகல்லாதன் இவனுக்கு நேர் மாறானவன். தன் மகனுக்கு வேதங்கள் கற்றுத்தர ஒரு அந்தணனை நியமிக்கிறான் இரண்யன். உண்டை பேர் உரை என்று அந்தணன் கூற மற்றவம் அன்று என்று வேதத்து உச்சியின் மெய்ப்பொருட்பெயரினை உரைக்கிறான் பிரகல்லாதன். எப்படி? ஓம் நமோ நாராயணாய என்று உரைத்து உளம் உருகி தான் அமைந்து இரு தடக்கையும் தலைமிசை தாங்கி பூநிற கண்கள் புனல் உக மயிர்ப்புறம் பொடிப்ப ஞானநாயகன் இருந்தனன் அந்தணன் நடுங்கி என்று பாடுகிறான் கந்தன். கந்தனன் பார்த்தான், பிரச்சனையே வேண்டாம் என்று பிரகல்லாதனை மீண்டும் இரண்யனிடமே அழைத்துச் சென்றான். அப்படி என்னதான் சொல்லிவிட்டான் தன் மகன் என்று அறிய ஆசைப்பட்ட இரண்யன் பிரகல்லாதனிடம் கேட்டு அவன் மீண்டும் சொன்னான், காமம் யாவையும் தருவதும் அப்பதம் கடந்தால் சேம வீடு ஊறச் செய்வதும் செந்தழல் முகந்த ஓம வேள்வியின் உருபதம் உயிப்பதும் ஒருவன் நாமம் அன்னது கேள் நமோ நாராயணாய. நமோ நாராயணாய என்ற அந்த நாமத்தை கேட்ட மாத்திரத்தில் இரண்யன் பெருங்கோபமுற்றான். இப்பேர் சொற்ற நாவையும் கருதிய மனத்தையும் சுடும் என் ஒற்றையான, யார் உனக்கு இப்பேர் உரைத்தார்? போய் உன் ஆசிரியன் சொல்வது போல் கற்றுக்கொள், உன் கருத்தை விடு என்றான். அதற்கு பிரகல்லாதன், வித்து இன்றி விளைவது ஒன்று இல்லை வேந்த, நின் பித்து இன்றி உணர்வியேல் அளவை பெய்துவேன். சித்து என அருமறை சிறப்பின் தேறிய தத்துவம் அவன், அது தம்மை தாம் உணர் வித்தகர் அறிவுவர், வேறு வேறு உணர் பித்தரும் உணர் சிலர் வீடு பெற்றிலர் என்று தத்துவம் பேசினான். இப்படி இருவருக்குள்ளும் விவாதம் முற்றி பிரகல்லாதனை கொல்ல ஆணை பிறப்பிக்கிறான் இரண்யன். அது நிறைவேறிவிடுமா என்ன? தம் முயற்சி நிறைவேறவில்லை என்று தெரிந்து கொண்ட இரண்யன் பிரகல்லாதனை, எங்கு உளான் அவன் என்று வினவ பிரகல்லாதன் அதற்கு உடன் உரைத்தான், சாணிலும் உளன் ஓர் தன்மை அணுவை சதகூறிட்ட கோணிலும் உளன் மாமேறு குன்றிலும் உளன் இன்னின்ற தூணிலும் உளன் நீ சொன்ன சொல்லிலும் உளன் இத்தன்மை காணுதி விரைவன் என்றான். இரண்யன் அதற்கு, கம்பத்தின் வழியே காண காட்டுது என்றான். காட்டாவிட்டால்? சிங்கம் ஒன்று யானையை கொன்றது போல் உன் உயிரை கொன்று இரத்தத்தை தேக்கி உன் உடலை தின்பேன் என்றான். அதற்கு பிரகல்லாதன் சொன்னபதில், என் உயிரை உன்னால் போக்க முடியாது, நான் சொன்ன பரம்பொருள் தொட்ட இடந்தோறும் தோன்றவில்லை என்றால் என் உயிரை நானே மாய்ப்பேன். ஒருவேளை அவன் தோன்றவில்லை என்ற பின் நான் உயிர் வாழ்ந்தேன் என்றால் நான் அவனுக்கு அடியே நல்லேன் என்றான். பிரகல்லாதனின் இந்த உறுதியை, இந்த பதிலை கேட்டதும் இரண்யன் ஆவேசம் கொண்டான், தூணை ஏற்றினான். நசை திறந்து இளங்க பொங்கி நன்று நன்று என நக்கு, விசை திறந்து உருமு வீழ்ந்ததென்ன ஓர் தூணின் வென்றி இசை திறந்து உயர்ந்த கையால் ஏற்றினான். எற்றலோடும் விசை திறந்து அண்டம் கீறி சிரித்தது அச்செங்கட்சியம். செங்கல் சீயம் சிரிக்கிறது. கம்பன் இதில் ஒரு நுணுக்கத்தை வைக்கிறான். சிவந்த கண்களை உடைய சிங்கத்தில் கண்களில் இருக்கும் அந்த சினம் இரண்யனுக்கு உரியது, சிரிப்பு பிரகல்லாதனுக்கு உரியது. எனவேதான் அந்த செங்கல் சீயத்தை பார்த்த பிரகல்லாதன் பாடினான், ஆடினான், அழுது அரற்றினான். பிரகல்லாதனின் இந்த செயல்களை கண்ட இரண்யனுக்கு தாங்க முடியவில்லை. ஆரடா சிரித்தாய், நின்ற அறிகளோ என்று கேட்டு போருக்கு வா என்னோடு என்று சிங்கத்துக்கு சவால் விடுத்தான். இப்போது தூண் பிளந்தது தூணும் அங்கே பிறந்தது சீயம், பிள்ளை வளர்ந்தது, திசைகள் எட்டும் பகிரண்டம் முதலமற்றும் அளந்தது,
அப்புறத்து செய்கையை யார் அறிந்து அறையகிற்பார். கிளர்ந்தது ககனமுட்டை, கிழிந்தது கீழும் மேலும். நரசிங்கத்தின் விஸ்வரூபத்தை காட்டுகிறான் கம்பன். இப்போது சீறிக்கொண்டு நிற்கும் சிங்கம் ஒரு புறம், சிறந்து நிற்கும் தந்தை மற்றொரு புறம். பிரகல்லாதன் இப்போதும் தன் தந்தைக்கு உரைத்தான், வன் தொழில் அழி, வேந்தை வணங்கு, வணங்கவே உன் புன்தொழில் பொறுக்கும் என்றான். அதற்கு இரண்யன் கொடுத்த பதில், கேள் இது நீயும் காண, கிளர்ந்த கோள் அரியின் கேளில் தோளோடு தாளும் நீக்கி நின்னையும் துணித்து பின் என் வாளினை தொடுவது அல்லால் வணங்குதல் மகளிர் ஊழல் நாளிலும் உளதோ என்னா அண்டங்கள் நெடுங்க நக்கம். என்னே ஒரு ஆணவத்தின் உச்சம், நீ பார்க்க இந்த சிங்கத்தின் தோளையும் தாளையும் நீக்குவேன், உன்னையும் வெட்டுவேன். இருவரும் வெட்டப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து துடித்துக் கொண்டிருப்பீர்கள். உயிர் இன்னும் ஊசலாடி கொண்டிருக்கும் அந்த வேளையில் உங்களை வீழ்த்திய என் வாளை தொழுவேன். ஏன் தெரியுமா? மக ஊழல் நாளில் கூட மகளிரை வணங்குதல் செய்யாதவன் யான் என்று செருக்குற்று பேசுகிறான் இரண்யன். மகளிரை வணங்காத இரண்யனே அழிந்தான் என்றால் சீதையின் காலில் விழுந்த ராவணன் எம்மாத்திரம் என்பது கம்பனின் உட்குறிப்பு. செருக்கின் உச்சத்தில் இருந்த இரண்யனை கண்டு சிங்கம் சீறி எழுந்தது. வாயிற்படியில் அந்தி வேளையில் தன் தொடையின் மேல் வைத்து கூறிய நகங்களால் இரண்யனின் வைர மார்பை பிளந்தது. மனித உருவில் மிருகபலம் கொண்டு வரங்களால் மரணமே இல்லை என்று மமதையுற்று இருந்தவனை மனித மிருக உருவிலேயே வந்து பிளந்தது நரசிங்கம். இப்போது மீண்டும் தலைப்பை சிந்திப்போம். இரண்யன் வதை படலத்தை ஏன் பேசினேன் என்பதற்கான விடை புரியும். அவர் தலைவர், அவர் எவர், அந்த ஒன்று எது, பல எது, நன்று எது, உலகு எது, மேலெறி நன்மையின் பாதம் எது? அதற்கு ஒரே பதில், இரண்யன் வதை படலத்தின் மூலம் பிரகல்லாதன் வாயிலாக கம்பன் நமக்கு காட்டிய நேரிடையான ஒரே பதில் எட்டெழுத்து மந்திரம், ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. நன்மையின் தொடர்ந்தார்க்கு உண்டோ கேடு. நன்றி, வணக்கம்.